முல்லைமலர் கிராமத்தில் நர்மதா காவ்யா என்ற இரண்டு தோழிகள் வசித்து வந்தார்கள். ஒரு நாள் நர்மதாவும் அவளது தோழி காவ்யாவும் நதிக்கரைக்கு சென்று குடங்களில் நீர் நிரப்பிக் கொண்டு வந்து கொண்டிருந்தனர். வரும் வழியில் பூனை ஒன்று அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றது. எனக்கு தாகமாக இருக்கிறது, நீர் தாருங்கள். நாங்களே நீண்ட தூரம் போய் நீர் எடுத்து வருகிறோம். இதில் உனக்கு எங்களால் நீர் தர முடியாது, வழிய விடு. தாகம் என்பதால் தானே கேட்கிறது, கொஞ்சம் கொடுத்து விட்டு செல்வோம் காவ்யா. நர்மதா, என்னால் நீர் தர முடியாது, நீ வேண்டுமானால் கொடு. நர்மதா பூனைக்கு சிறிதளவு நீரை கைகளில் அள்ளி கொடுக்க பூனை நீர் தீர தீர நர்மதாவிடம் கேட்டு பெற்றது. இதனால் நர்மதாவின் குடத்தில் இருந்த நீர் முடிந்தது. காவ்யா தன் தோழியை திட்டினாள். நர்மதா, உனக்கு இது தேவையா? பாரு, அந்த பொல்லாத பூனை குடத்தில் இருந்த நீர் முழுவதையும் குடித்து விட்டது. இப்போ நீ திரும்பவும் நீர் எடுக்க நதிக்கரைக்கு செல்ல வேண்டும். நர்மதா, உன் தோழி சொல்வதை போல் நீ நதிக்கரைக்கு செல்ல தேவையில்லை. என் தாகத்தை தீர்த்து நீ பெரும் புண்ணியத்தை சேர்த்து கொண்டாய். அதனால் உன்னுடைய குடத்தில் இனி என்றும் நீர் ஊற்றாய் நீர் வந்து கொண்டே இருக்கும். இந்த நீரை உன் தோழி காவ்யாவுக்கு மட்டும் உபயோகிக்க முடியாது. அவளை தவிர எல்லோருக்கும் நீ இந்த நீரை கொடுத்து உதவலாம். இப்படி புதிய வரம் ஒன்றை கொடுத்துவிட்டு பூனை மறைந்தது. நர்மதா தன் குடத்தை பார்த்தாள். குடத்தில் நீர் நிரம்பி இருப்பதை கண்டு அவளுக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. சந்தோஷத்துடன் வீட்டுக்கு சென்றாள். நர்மதாவின் குடத்தில் வற்றாது நீர் ஊற்றெடுப்பதை அறிந்த ஊரார் நீண்ட தூரம் நடக்க முடியாததால் நர்மதா வீட்டுக்கு வந்து நீர் எடுத்து சென்றனர். காவ்யாவுக்கு மட்டும் நர்மதாவின் குடத்தில் இருந்து நீர் எடுக்க முடியாது போனது பூனையின் சாபத்தால். அதனால் அவள் தினமும் நீண்ட தூரத்தில் உள்ள அந்த நதிக்கரைக்கு நீர் எடுக்க சென்று சோர்வுடன் வீடு திரும்பினாள். இந்த கதை பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. பை குட்டீஸ்.